Hi friends, welcome back to my channel Sassy's Food and Vlogs. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ தான். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ போயிட்டு பர்சேஸ் பண்றதை பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து மும்பைங்க. மும்பையில தாதர்ல கபூத்தர் கானா மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட்டுங்க. ஈவினிங் டைம்ஸில் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க புட்பாத்தில். மும்பையில் வந்து லாக்டவுன் 30 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு லாக்டவுன் மாதிரியே தெரியாது. ஈவினிங் பஜாரில் வந்து ரஷ் இப்படி தான் இருக்கும். லாக்டவுனுங்கிறதுனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அதுவே லாக்டவுன் இல்லாமல் நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவி க்ரௌடாக இருக்கும். இந்த மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இல்லைனா புவர் ஃபேமிலிக்கு ரொம்ப ஷாப்பிங் பண்ண ஏற்ற இடங்க. ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் பெரியவங்களுக்கு சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பசங்களுக்காக துணி எடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து மும்பையில் வெஸ்டர்ன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு. அவர் மும்பையில் தான் இருக்கார். அதனால் நான் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அவர் சொன்னதால் சரி நாங்கள் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அதை வீடியோ ஷூட் பண்ண சொல்லியிருந்தேன், அதை ஷூட் பண்ணி அனுப்பியிருக்காருங்க. நீங்களும் பாருங்கள் பாம்பேயில் மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய கடைங்க இருக்குங்க. பேக்ஸு, செப்பல்ஸு, ஷூ கடைங்க, துணி கடைங்க, அப்புறம் வந்து விளையாட்டு சாமான் கடைங்க, பழங்க, பூ எல்லாமே வந்து ரோட் சைடில் ஈவினிங் டைம்ஸில் இந்த கடையெல்லாம் விற்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அகல்விளக்கு அப்போவே வந்துடுச்சு. கலர் கலராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தலைக்கு போடுற கிளிப்ஸு. இது ஃப்ரூட்ஸு கடைங்க. இது பார்த்தீங்கன்னா டோர் மேட்ஸ் இருக்குது. ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும். அங்கே நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கணும். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து வர்றப்போ இது நியர்லி 2-3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குங்க இந்த மார்க்கெட் பஜார். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரும். ரெக்டாங்குலர் ஷேப்பில் சுற்றி வரும். நியர்லி 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இது. இந்த ஃபுட்பாத் கடைங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10-10:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே ஃபுட்பாத்தில் விற்கிறாங்க. இப்போ லாக்டவுனுங்கிறதுனால துணி கடைக்கு மட்டும் ஃபுட்பாத்தில் அலோடு கிடையாதுங்க, வெறும் ஷாப்பில் மட்டும்தான். இதை நீங்கள் பார்க்குறப்போ தீநகர் நம்ம ஸ்ட்ரீட் பார்ப்போம் இல்லைங்களா, தீநகர் ஸ்ட்ரீட்டு அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே கிடைக்காத பொருள்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பொருளுமே நம்மளுக்கு கிடைக்கும். டிஸ்கவுண்ட்லேயுமே இருக்குது. நம்ம பார்கெயின் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன கடைங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்கெயின் பண்ணி கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, ரேட்டும் கம்மி பண்ணி தருவாங்க நமக்கு. நிறைய கடைங்க இருக்குங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப்பு. பக்கத்துலேயே வந்து துணி கடை இருக்குது, ரெடிமேடு துணி கடை. சூப்பராக இருக்குங்க பிளேஸ் நைட்டில். நாங்கள் வந்து ஆனுவல் லீவுக்கு இயர்லி கண்டிப்பாக மும்பை போயிட்டு ஒரு 10 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வேணுங்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வருவோம். இந்த வாட்டி லாக்டவுனுங்கிறதுனால எங்களால் போக முடியலைங்க. இதுவும் ஒரு ரெடிமேடு துணி கடை. சாரீஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே. இதை பார்த்தீங்கன்னா ரோடு, மெயின் ரோடுங்க. டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பழம் எல்லாம் ஃபுட்பாத்துலேயே வச்சு விற்கிறாங்கங்க. இது வந்து துலக்க சாமந்தி. அங்கே இந்த பூ தாங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சாமிக்குமே இந்த பூ யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதுவுமே மெயின் ரோடு தாங்க. அவர் போகிற டைமில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுங்க. ஈவினிங் நைட் ஆக ஆக ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் அங்கே. இங்கே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து க்யூ ஃபார்ம் பண்ணி தாங்க ஏறுவாங்க. க்யூவில் நின்று தான் ஒருத்தொருத்தராக ஏறுவாங்க. அடித்து பிடிச்சி எல்லாம் அங்கே ஏற மாட்டாங்க, க்யூ மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே பஸ் எல்லாம் கூட காலியாக தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மெயின் ரோடில் அந்த சைடு இருக்கிற கடைங்க தாங்க. அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் ஆக்சுவலாக ஃபுட்பாத்தில் துணி கடைங்க போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி அது இல்லை.
இப்போ நம்ம அவர் எடுத்த துணி கடை வந்துடுச்சு. வாங்க போயிட்டு உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஷாப் பேர் பாத்தீங்கன்னா வேகன் காட்டன் ஹப்ஸ்ங்க. ஹோல்சேல் கடை தாங்க இது. வாங்க உள்ள போலாம். இப்போ நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. எல்லா ரெடிமேட்ஸ் நிறைய கிடைக்குங்க இங்க. இது ஃபேண்ட்ங்க பசங்களுக்காக, ஆம்பள பசங்களுக்காக. ஒரு 11 வயசு பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக பார்த்துட்டு இருக்காரு. கிளாத் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. भारत तक चलेगा ना? दिखाओ लंबा दिखाओ. ऐसा कोई बात नहीं, मेरी बात भर सको. एक नंबर है, मस्त है, मेरे को पसंद है. ये भी मस्त है, ले लो, मस्त है. प्लस बेल्ट है, जबरदस्त. ஆம்பளை பசங்களுக்கு பார்த்துட்டு இருக்காருங்க, துணி எடுக்கிறதுக்கு முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. இப்போ பொம்பளை பசங்களுக்கு பார்த்துட்டு இருக்காரு. பாலோசோ ஃபேண்ட்டும் டாப்ஸும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் ஓகே தாங்க, பட் சைஸ் சொதப்பிடுவாரா என்னன்னு தெரியல, எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் பார்க்கணும். கலர் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கிளாத் குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். பார்க்கலாங்க. ये लड़के का है, मस्त है, इम्पोर्टेंट है, मस्त है, इम्पोर्टेंट है, मस्त है, लड़के का अच्छा है. इसको नहीं होगा लेकिन लड़के को हो जाएगा. ये भी अच्छा है, बेस्ट है. हाँ मस्त है, एक नंबर. लड़का लड़की, लड़की का अलग रखो. तीन लड़की तीन लड़का. मेरा वेट लिफ्ट का मैचिंग.
सब नेचुरल है। और किसका है? लेडीज का है? हाँ लेडीज है, तीन लेडीज ना, तीन लेडीज नहीं, तीन लेडीज नीचे गिर गया देख, तीन लेडीज है कि नहीं देख लो, नहीं रहेगा तो फिर से ले, इसी बात में। अरे जोर से बोल रहे लिया था, एक दो हो गया। हाँ वो वाला हो रहा है, तीन जेंट्स हो गया, दो लेडीज हुआ, एक को लेना पड़ेगा मेरे को लगता है। सुनो मेरे बात, चले गाँव में तू नहीं ये लेके आएगा, अच्छा काम मेरे को, अच्छा कपड़ा चाहिए। எல்லாருக்கும் துணி எடுத்துட்டாருங்க, இப்ப வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காரு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 9:30, ரஷ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.